அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சந்தர்ப்பத்திற்குமே சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய அல்லாஹுக்கே எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, எங்களுக்கு ரமலானுடைய மாதம் என்று அழகிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தந்தான். பாவங்களை மன்னிப்பு தேடிக்கொள்ள, அதே போன்று நன்மைகள் அதிகமாக செய்து அதிகமான நன்மைகளை தேடிக்கொள்ள எங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக அந்த ரமலானுடைய மாதத்தை தந்தான். அதே போன்று அந்த இறக்க முடிய ரப்பு எங்களுக்கு இன்னொரு பாக்கியத்தை, இன்னொரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை பற்றி பல ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதில் முக்கியமாக முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அதில் 10வது தினம் பெருநாளுடைய சிறப்பிற்கு முந்தைய 9 நாட்களில் நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நோன்பு நோற்பாரோ, இவருக்கு ஒரு நாள் ஒரு நோன்பு பிடித்தால் இவருக்கு ஒரு வருடம் பிடித்த நன்மை கிடைக்கின்றது. சுபஹானல்லாஹ். இந்த பெருநாளுடைய 10வது தினத்திற்கு முந்தி இருக்கக்கூடிய 9 நாட்களையும் நாங்கள் நோன்பு நோட்டம் என்றால் சுபஹானல்லாஹ், 9 வருடங்கள் நோன்பு நோட்ட நன்மை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றது, ஆனால் நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை தட்டிவிட்டிருப்போம். ஆனால் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகிய சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பாவித்துக் கொள்வோம். வல்ல ரஹ்மான், இந்த அழகிய இந்த 9 நாட்களிலும் எங்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அதே போன்று இந்த 10 நாட்களில், மிக முக்கியமாக இந்த 10 நாட்களில் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 10 நாட்களில் அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி, அதிகமாக இதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அதிகமான தஹ்லீல்கள் செய்யுங்கள். அதே போன்று தக்பீராத்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதிகமாக செய்யுங்கள். அதே போன்று ஜிக்ர், அல்லாஹ்வின் மீது அதிகமாக ஜிக்ர் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி ஏராளமான அதுகார்கள் இருக்கின்றது. அதே போன்று தான் இந்த 9 நாட்களிலும் நானும் நீங்களும் இந்த அமல்களோடு இந்த நோன்பை நோற்று வருவோம். வல்ல ரஹ்மான், எனக்கும் உங்களுக்கும் அழகிய முறையில் அந்த 9 வருடம் பிடித்த நன்மையை, 9 வருடம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.